சென்னை மாநகரம் என்பது மிகவும் பழமையானது, தமிழ்நாட்டின் பெருமைகள் மிக மிக முக்கியமானது நம்முடைய சென்னை மாநகரம். இந்த மாநகரத்துடைய வளர்ச்சிக்கு நம்முடைய கழக அரசு பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி காலம் வரை பல்வேறு சிறப்பான செயல் திட்டங்களை தீட்டி வருகின்றது. சென்னையின் அடையாளமாக உள்ள பல்வேறு கட்டுமானங்களை அமைத்தது நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான். அனைத்து சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் நம்முடைய கழகம் தொடர்ந்து வென்றுள்ளது என்றால் அதற்கு நம்முடைய கழக அரசுடைய தொடர் வளர்ச்சி பணிகள் தான் மிக மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட சென்னை மக்கள் மீது கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார்கள். ஏனெனில் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இதே சென்னை மாநகரத்திற்கு வணக்கத்திற்குரிய மேயராக இருந்து இந்த சென்னை மாநகரை வழிநடத்தியவர். மாநகராட்சியுடைய அனைத்து பணிகளையும் அறிந்தவர்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் சென்னை மாநகராட்சியில் உள்ள மொத்தம் 3040 கிலோமீட்டர் நீளமுள்ள மழை வடிகால் வாய்களில் முதல் கட்டமாக 611 கிலோமீட்டர் நீளம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆம் ஆண்டு முதல் 2024 ஆம் ஆண்டு வரை 3000 கோடி மதிப்பீட்டில் 745 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் வாய் கட்டப்பட்டுள்ளது. மேலும் 2020 கோடி மதிப்பீட்டில் 400 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி மழை காலத்தை மனதில் வைத்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். ஆனாலும் சில இடங்களில் மழைநீர் தேங்கத்தான் செய்கின்றது. நாம் மேற்கொண்டு வரும் பணிகளை விரைந்து முடித்தாலே எதிர்காலத்தில் தண்ணீர் தேங்காது என்று நாம் நம்புவோம். நகராட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, மின்துறை என அனைத்து துறை அலுவலர்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்றீர்கள். இன்னும் மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த துறை அலுவலர்கள் தங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டால் நம்முடைய பணிகள் இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரும் மக்கள் பிரச்சனைகளை கூடுதல் கவனம் கொடுத்து தகுந்த நடவடிக்கை விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வாலண்டியர்ஸுடைய உதவிகளையும் அவருடைய கோரிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு கலந்துரையாடல் கூட்டம், இது வெறும் கலந்துரையாடலோடு நின்று விடாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சென்ற ஆண்டு மழையின் பொழுது சென்னை மக்கள் எவ்வளவு தவித்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த வருடம் தகுந்த முன்னேற்பாடோடு எல்லாம் இங்கே மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் விரைவில் மழை தொடங்குவதற்கு முன்பு அதையெல்லாம் முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு மீண்டும் இதே போல ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி என்னென்ன பணிகள் நடந்திருக்கிறது என்பதையும் கண்டிப்பாக இதே போல இன்னொரு கூட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரவர்களுக்கு இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.